ஒரு கட்சிக்கே தலைவராக மறுப்பவர் எப்படி பிரைம் மினிஸ்டர் ஒரு கேண்டிடேட் இருப்பார். அவர் ஒரு விளையாட்டு பிள்ளைங்க. அரசியல்ல போய் தளபதி வெர்சஸ் புரட்சி தளபதின்றாங்க. ஏன் தளபதினா ஸ்டாலின் மட்டும்தான். அதுல அதான் சார் விஜய் வெர்சஸ் விஷால். எங்க விஜய் வந்து இமயமலைங்க, இந்த அளவு ஒரு சாதாரண மண்ணல் குன்று. விஜய் வந்து விஷால் என்ன சொல்றாரு, ஏன்னா விஜய் வந்து பச்சை தமிழ, என்ன இருந்தாலும் இவர் வந்து தெலுங்கு. ஆனா பிறருக்க பிற மொழிகாரங்க வந்து தமிழ் ஆளக்கூடாது அப்படின்னு ஒரு இருக்கா சார்? அப்படி ஆளக்கூடாதுன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டு தலைவரா இல்ல ஆளுறதுக்கு? பன்னீர்செல்வம் அவர்கள், மன்சூர் கான் அவர்கள், என்ன கேட்டா கொள்கை ரீதியா மோடியால தண்டனை பெற்றவர்கள் சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம். சரி இல்ல சார், இப்ப நீங்க பிஜேபி ஆதரவு செய்தனால கீழ கமெண்ட்ல பிஜேபி ஆதரவு சங்கின்ற போறாங்க, சங்கி சொல்ற போறாங்க. ஆமா, நான் சங்கிதான். அண்ட் இந்த 2026 விஜய் வெர்சஸ் விஷால் தான் சொல்லிட்டு இருக்காங்க சார். ஒரு கட்டத்தை தாண்டி வந்து அரசியல்ல போய் தளபதி வெர்சஸ் புரட்சி தளபதின்றாங்க. தளபதினா ஸ்டாலின் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவர் வந்து சினிமாவுக்கு போன பிறகு அவர் வந்து திமுக தலைவர் முதல்வர்னு ஆயிட்டாங்க. அதனால இப்போ தளபதிங்கிற பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் முதல்ல இளைய தளபதினு பிறப்பு இருந்தார், அப்புறம் இப்போ தளபதினு சொல்லி விஜய் சொன்னார். இப்போ அதையும் தாண்டி இப்போ அவரே நாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஆகிட்டார். ஆமாம். அப்புறம் என்ன அதில்? அதான் சார் விஜய் வெர்சஸ் விஷால். எங்கள் விஜய் வந்து இமயமலைங்க, இந்த அளவு ஒரு சாதாரண மண்ணல் குன்று. விஜய்க்கும் விஷாலுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அவருடைய ரேஞ்ச் வேறு. ஏன்னா யானை படுத்தாலும் குதிரை மட்டும், குதிரை படுத்தா எப்படி இருக்கும்? அவ்வளோதான். விஜயை வந்து விஷால் எழுத்து என்ன செய்யப்படுறாரு இவர்? ஏன்னா விஜய் வந்து பச்சை தமிழன், என்ன இருந்தாலும் இவர் வந்து தெலுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பிறருக்க பிற மொழிகாரங்க வந்து தமிழ் ஆளக்கூடாது அப்படின்னு ஒரு இருக்கா சார்? அப்படி ஆளக்கூடாதுன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டு தலைவராக இல்லை ஆளுறதுக்கு? நீங்கள் பின்ன இன்னொரு மாநிலத்தை போய் கடை வாங்குறீங்க சொல்லுங்க. அவர் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் என்ன எல்லா மொழி தயாரிப்புகளும் அங்கே இருந்தாங்க. நடிகரும் தென்னிந்திய நடிகர் சங்கங்கிறனால சரின்னு விட்டாச்சு. தமிழ்நாட்டு முதல்வர் வந்து தமிழ்நாட்டு தெரியாதவர், தமிழ் தாய்மொழியாக கொள்ளாதவர்னா என்ன அர்த்தம்? முடியுமா? அண்ட் இப்போ மோடிலாம் வந்ததுக்கு அப்புறம் ஒன் இந்தியா ஒன் நேஷன் அப்படின்னு சொல்றாங்க சார், அது எப்படி ஆதரிக்கிறீங்களா? ஒன் இந்தியா ஒன் நேஷன் ஃபார் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கா? இல்லை இல்லை, இப்போ நான் வந்து தமிழன்னு சொல்றேன், ஆனால் வெளிநாட்டு போகும்போது இந்தியன் தானே சொல்லுவேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் நான் எந்த மாறுபட்ட கருத்தும் தெரியல. நான் வந்து ஒன் இண்டியா ஒன் நேஷன், எம்ஏ ஒரே தேர்தல் ஒரே நாடு, அதெல்லாம் நான் ஆதரிக்கிறேன். தப்பு இல்லை, ஏன்னா செலவு அதிகம். இப்போ ஒரே நேரத்தில் எம்பி தேர்தலும் எம்எல்ஏ தேர்தல் நடந்துச்சுன்னா பாதிப்புலாம் மிச்சம் இல்லை. ஆமாம். அப்புறம் யாருடைய சார் கை ஓங்கி இருக்கு இந்த இந்த எலெக்ஷன்ஸில் நீங்கள் பார்த்த வரைக்கும்? ஏங்க, பிரதமர் மோடிங்கிறது சந்தேகமே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிலைமை மாறலாம். அதுக்காக ஓவரால் அவர் தான் மோடி ஏற்கிறவர். யார் மோடி பிரதமர் போஸ்ட் நிற்கிறார், அவரை ஏற்று யார் இந்தியா கூட்டில யார் சொல்லுங்க? ராகுல் காந்தி அவர்கள். யார் சொன்னா? சொல்லவே இல்லையே. அவர் தேசிய காங்கிரஸ் தலைவராகவே மாற்றேன்ட்டார், தெரியுமா உங்களுக்கு? விஷயம் அறிஞ்சவனு தெரியும். காங்கிரஸ் தலைவராக நான் பதவியேற்க மாட்டேன்னு சொன்னவர் ராகுல் காந்தி. ஒரு கட்சிக்கே தலைவராக மறுப்பவர் எப்படி பிரைம் மினிஸ்டர்? ஒரு கேண்டிடேட்டாக இருப்பார். அவர் ஒரு விளையாட்டு பிள்ளைங்க. நீங்கள் அவருக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா பொம்பளைகளுக்கு கொடுக்குறவங்கிற முடியுமா? அது முடியாது, முடியாத விஷயம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள எல்லா பொம்பளையும் உரட்சி கொடுத்துட்டு இவர் கவர்மெண்ட் எதை வச்சு எடுத்தவர்? இத்தாலியிலேருந்து பணம் வரப்போகுதா? ஓங்கியா? அப்போ இந்த வாட்டி கிளியராக மோடி அவர்கள் தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இல்லை சார், கடைசி 10 வருஷத்தில் அந்த கம்பேரிட்டிவ் பண்ணுறாங்க சார், அப்போ இருந்த பெட்ரோல் விலை, இப்போ இருந்த பெட்ரோல் விலை, இவர் வந்து எங்கள் விலைவாசி தங்கத்தோட விலை இருக்கு. தங்கம் விலை கொடுறதுக்கு மோடி மோடியாக காரணம்? எங்கள் 4 மாதத்துக்கு மேலே 30,000 வந்துச்சு, இப்போ 55,000 இருக்கு. அதுக்கு மோடியாக காரணம்? விலைவாசி ஏறிட்டு இருக்காது. விலைவாசி ஏறது இல்லை, அந்த தங்கத்தினுடைய விலை கட்டுப்பாடு நிர்ணயம் பண்ணுறதுல வந்து மோடிக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் இப்போ 10 பைசா டிக்கெட் கொடுத்து கொடுக்கணும். இல்லை, எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு வெறும் 45 ரூபா, தூத்துக்குடி போகிறதுக்கு 45 ரூபா ட்ரெயின் சார்ஜ் இப்போ எவ்வளவு? அதனால் எல்லா பொருளும் விலையேறுது, இதுவும் விலையேறுது. ஆனால் அத்தியாவசிய தேவைகள் கேஸ் கூட 400 ரூபா இருந்தது, அது வந்து 800 ரூபா ஆயிடுச்சு. டபுள் வாங்குற சக்தி மக்களுக்கு இருக்கா இல்லையா?
இன்னைக்கு அதே கேஸ் தான் ஆட்டோக்கு போடுறாங்க. புதுசாக வர்ற ஆட்டோக்கெல்லாம் கேஸ் தான் போடுறாங்க. அது கட்டுப்படியாகதா இல்லையா? சரி, இவ்வளோ பேசுறீங்க, எவ்வளோ வீடுகள் கட்டி விடுக்கிறாரு, இலவச வீடுகள் நடந்துட்டு. அதே மாதிரி வந்தே பாரத் ரயில் எத்தனை ஓடுது, வாமினி பஸ்ஸே நிறுத்தலாம் அப்படிங்கிற யோசனை இருக்காங்க. அவ்வளோ வசதி ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. சரி, இல்லை சார், இப்போ நீங்கள் பிஜேபி ஆதரவு செய்தனால கீழே கமெண்ட்ல பிஜேபி ஆதரவு சங்கின்ற போகிறாங்க. சங்கி சொல்ல போகிறாங்க. ஆமாம், நான் சங்கி தான். என்ன அர்த்தம்? சங்கம் நடத்துகிறவன் சங்கி, சங்கம் எடுத்து ஊதுறவன் சங்கி. நான் சங்கம் எடுத்து ஊதுறவன். சங்கை முழங்குன்னு சொல்கிறீங்களா? அந்த சங்கத்தில் இருக்கவன் தான் சங்கி. ஓகே, விவரத்தையாக பேசிட்டுருக்காங்க. நான் வந்து ஆன்மீகவாதி தான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. நான் இந்து மத பற்றாளன் தான், இந்து மத பெரியாளம் கிடையாது. அதாவது நாங்கள் வந்து ஜாதி பற்றே இல்லாதவன் சொல்லி பள்ளிக்கூடத்தில் ஜாதியை கேட்போம். ஜாதியே இல்லாதவன் சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் யார் யார் அதிகமாக ஜாதி இருக்கோ அவங்களுக்கு தான் வேட்பாளர் நிறுத்துவோம். அப்படிலாம் உள்ள இன்னைக்கு திமுக புறமுறைகள் குடும்பத்தில் ஹிந்தி படிக்காதவனா இருக்கிறான். எல்லாரும் படிச்சிருக்காங்க. மம்மி மம்மிங்கிறான், அம்மான்னு சொல்லுறது இல்லை. அதை கௌரவம் நினைக்கிறீங்க? நீ முதல்ல திருந்தியா? இன்னைக்கு மேடம் கனிமொழி இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னு என்ன காரணம்? இந்தியில் எல்லா தலைவரோட பேசுறது தான் காரணம். அது ஒரு மொழி அதிகமாக தெரிஞ்ச என்ன தப்பு? நல்ல விஷயம் தான். நீட்டு தமிழ்நாட்டிலே அதிகமான தேர்வு, நீட் தேர்வு தமிழகத்தில் தான். ஏழப்பாளையில் படிக்கிறான், டாக்டர் படிக்கிறான். அதிகம் உனக்கு இப்போ உறுத்துது? அதாவது நீட் தேர்வை ஏற்பவர்கள் இந்த தனியார் மருத்துவக் கல்லூரியை நடத்துகிறாங்கல்ல, அவங்களுடைய ஆதரவாளர். அதான் உண்மை. சொத்து வரி வந்திருக்கு இந்த ஆட்சியில், நிலவரி வந்திருக்கு இந்த ஆட்சியில, பத்திரப்பதிவு வந்திருக்கு ஆட்சியில, பஸ் கட்டண உயர்வு வந்திருக்கு. எது குறையுது? பால் விலை வந்திருக்கு. அரிசி விலை எவ்வளவு? அதாவது உங்களுக்கு இது மட்டும் கேஸ் விலை இருந்து சொல்றீங்களே, தமிழ்நாட்டில் இந்த நான் இப்போ கேட்டதெல்லாம் குறைஞ்சிருக்கா? இல்லை சார், எல்லாம் ஏறி இருக்கு. அப்புறம் என்ன? அதாவது கேஸ் விலை வாங்கினா மட்டும் மோடியை குறை சொல்வீங்க, மற்ற விலையில குறைஞ்சா ஸ்டாலினை குறை சொல்லக்கூடாதா? நியாயத்தை பேசுங்க. நான் ஒரு பத்திரிகைக்காரனா, மீடியாக்காரனா? இப்போ ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குங்க. என்னுடைய உறவினர்கள் எல்லாருமே ட்ரேடர்ஸ் தான், வணிகர்கள் தான். எல்லாருமே அதை ஆதரிக்கிறாங்க. வணிகர்கள் யாருமே ஜிஎஸ்டி எதிர்க்கல. ஏன் தெரியுமா? முன்னால் ரெவன்யூ டேக்ஸ் ஆஃபீஸர் வருவான், அவன் அப்புறம் இந்த கார்பரேஷன்லேருந்து வருவான். இப்போ ஒன்றும் கிடையாது, ஒரே டேக்ஸ் முடிஞ்சு போச்சு. எவன் வந்து வணிகர்கள் டார்ச்சர் கொடுக்குறானா? இன் அடிஷனல் டு தட், நீங்கள் அதிகமாக கட்டியிருந்தீங்கன்னா ரீஃபண்ட் வருது. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக பேங்க்லேருந்து வந்துடுது. அப்புறம் என்ன ப்ளஸ் பாயிண்ட் தான் அது? ஆமாம், இப்போ மோடி ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ், ஃபோனில் இருந்துக்கிட்டே எவ்வளோ நமக்கு பேலன்ஸ் இருக்குது, டிஜிட்டலாக பார்த்துடலாம். ஆமாம், டிஜிட்டல் இந்தியாவை கொண்டு வரதுல எவ்வளோ முன்னேற்றம் நமக்கு இருக்குது. அதை செஞ்ச யார்? மோடி தான். அப்புறம் அதனால் அதெல்லாம் வந்து, அதாவது ரெட் ஜெயின் மூவிஸு, சன் பிக்சர்ஸ் எல்லாம் முத முதல்ல எடுத்து குரல் கொடுத்ததே மனசு வழியாக தான். அதுக்கப்புறம் தான் விஷால்லாம் வர்றாரு. அண்ட் அவருடைய ஆக்டிவிட்டீஸும் அதுக்கப்புறம் அவருடைய மேனரிசமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக இருக்க மாதிரி இருக்கும்ல சார், அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது உண்மையாக அவர் தானா, இல்லை சும்மா அவர் ஜாலியாக இருக்காரு அப்படின்னு? ஒரு ஜாலியாக அப்படி தலையெல்லாம் இப்படி ஒரு ஆட்டி ஆட்டுவார், அதெல்லாம் ஒரு மேனரிசம். அதனால் அதெல்லாம் குறை சொல்ல முடியும். அதான் வெள்ளந்திய நாள். அவரை நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் எந்த தப்பும் சொல்ல முடியும். அண்ட் இது கூட ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டன்ட் மாதிரி சொல்கிறாங்களே சார், இந்த பப்ளிசிட்டி சிம்பத்தி ஓட்டு வாங்குறதுக்காக இப்படிலாம் கூட போய் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு. டாக்டர்கிட்ட போய் அவர் டாக்டர் சொல்லிட்டு வரலையோ, உனக்கு ஒன்றும் இல்லை போய வழியே சொல்லிட்டு வரல. ஆமாம், இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கும்போது நமக்கு கஷ்டம். ஆமாம் சார், மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படி இதான் சொல்கிறாங்களே சார். எப்படி ஆஸ்பத்திரி முன்னால் வச்சுருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, அங்கே உள்ள ஆஸ்பத்திரியில் முடியான்னு சொல்லி கேட்கல சேர்த்துருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு எல்லாம் நல்லா தான் இருக்கு, நான் இருந்தாலும் முன்னாள் அந்த அப்சர்வேஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்னு சொல்ல முடியாது. தேர்தலில் கடைசி வரைக்கும் பிரச்சாரம் பண்ண நினைப்பானா, ஆஸ்பத்திரி பிரச்சாரம் நினைப்பான்? கரெக்டு, அதெல்லாம் போய் அதாவது இழிச்சவாயங்கிறதுக்காக மன்சூர் மேலே எல்லா ஆபத்துறையும் போட பரப்புறதுங்கிறது தப்பு. சார், இந்த பொதுவாக இந்த எலெக்ஷன் டைம்ஸில் வந்துட்டு அவருக்கே தெரியும் அவருடைய சக்தி என்னென்னு. இப்போ வேலூரில் போய் தனிச்சா நின்று சுயேச்சா நின்னா ஜெயிக்க மாட்டார்னு தெரியும், ஆனால் இப்படி போய் நிற்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அவர் ஒரு தன்னம்பிக்கை தான். சரி, நாம் தமிழர் கட்சி சீமா எல்லா இடத்தையும் போட்டி போடுறாருல, அதே மாதிரி அவருக்கு ஒரு ஆசை, உரிமை ஆசை, அதெல்லாம் தலையிட முடியாது. தோற்கிறது அறுக்க தோற்காது வேறு விஷயம். விளையாட்டில் கலந்துக்கணுங்கிறத முக்கியமே தவிர, தேர்தலில் போட்டிடணுங்கிறத முக்கியத்தை தவிர, அது வந்து தோக்குறத ஜெயிக்கிறது ரெண்டு அவசியம். பொதுவாக இந்த மாதிரி தேர்தலில் அவங்க ஒரு கான்டெஸ்ட் பண்ணாலே அந்த ஓட்டு பிரிக்கிறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும்ல சார், அது மாதிரி நீயும் இருக்கப்பா வேலூரில் ஓட்டு பிரி அப்படின்னு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு இறக்கிருப்பாங்களா சார்? அப்படி இருக்கலாம். மேபி அதுக்கு வேணால் சொல்லுங்கள், வாய்ப்பு இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மாதிரி நடக்குது இல்லை சார் தமிழகத்தில்? இப்போ
பன்னீர்செல்வம்னு ஏழு பேர் போட்டி போடுறான் ஒரே பேர்ல ஓபிஎஸ். ஆமாம், அதனால அதெல்லாம் வந்து சர்வசாதாரணம். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த இந்த வாட்டி இது கிளம்பல அவர் பன்னீர்செல்வம் அவர்கள் மஞ்சுநடிக்கானவர்கள்? என்ன கேட்டால் கொள்கை ரீதியாக மோடியால் தண்டனை பெற்றவர்கள் சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் எதுக்காக மோடிகிட்ட போய் சேர்ந்துருக்காங்கன்னு சொன்னால், பயந்து தன்னுடைய மகனை காப்பாற்றணும், தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றணும், தன் மேலே வழக்குகள் வந்து தீவிரப்படையமக்கூடாதுங்கிற ஒரு காரணம் தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா தினகரன் ஜெயிலத்துக்கு போட்டது மோடி அரசு, தினகரன் மேலே அந்நிய செலாவணி வழக்கு தொடர்ந்து மோடி அரசு, சசிகலா உள்ளத்துக்கு போட்டது, ஜெயலலிதா உள்ளத்துக்கு போட்டது மோடி அரசு. அதேமாதிரி ஜெயலலிதா வழக்கை சீக்கிரமாக முடித்து டக்குன்னு ஜெயிலுக்கு அனுப்புனது அவங்க தான். அதனால் அதை எப்படி அதை மீறினாங்க, இப்போ எப்படின்னா தினகரனை வந்து ரொம்ப பழி தீர்த்தது மோடி. அதேமாதிரி ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மிசாவில் பாதிக்கப்பட்டது திமுக, அவர் கலைஞர் வந்து மறந்து காங்கிரஸோட கூட்டு வச்சுக்கலையா, அதே வந்து இவர் அரசியல் எல்லாம் சகஜமாப்பா, அரசியல் நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. என் மஞ்சள் அடிக்கடி எப்படி சார் நீங்கள் ஏதாவது தொடர்பு கொண்டு முயற்சித்தீங்களா சார் பேசுறதுக்கு அவர்கிட்ட ஏதாச்சும்? இல்லை இல்லை, இந்த சூழ்நிலையில் நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவரே பதட்டத்தில் ஆஸ்பத்திரியில் இருப்பார். அதை நான் என் சங்கர் அவங்களுடைய மகளுக்கு வந்து இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்காங்க, கோலாகலமாக ஒரு 10 கோடிக்கு மேலே செலவு பண்ணிங்க சொல்கிறாங்க. எங்கள் பணம் இருக்கு செலவு பண்ணுறது உங்களுக்கு என்ன உண்மைதான் சார்? ஆனால் எங்கள் முதலமைச்சர் முதல் கல்யாணத்துக்கும் போனார், ரெண்டாவது கல்யாணத்துக்கும் ஃபேமிலியோடு போனார். அந்த அளவுக்கு முதலமைச்சரை வசீகரிக்கப்படுகிற குடும்பம் சங்கர் குடும்பம், அவங்க செலவு பண்ணல என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் எந்த சினிமாக்காரனுக்குமே வராத மாதம்பட்டி சாப்பாடு போட்டிருக்காரு, அதை உட்காந்து ரஜினிகாந்த் சுவைச்சு சாப்பிட்ருக்காரு. அதில் ஆனால் சார் இந்த கலாச்சாரமே பார்க்கலாம் எப்படி சார் ரெண்டாவது திருமணத்தை எப்படி ஒரு கோலாகலமாக பண்ணி சொசைட்டி? ஏங்க ரெண்டாவது கல்யாணம் முதல் கல்யாணம் பண்ணேன், கல்யாணம் கல்யாணம் தானே, சந்தோஷமான ஆனது தானே. ஆ, அறுபதாம் கல்யாணம் நடத்துறீங்க இல்லை? ஆ ஆமாம் சார், அறுபதாம் கல்யாணத்து சிறப்பு நடத்தும்போது ரெண்டாவது கல்யாணத்தை நடத்துகிற என்ன, அது அவங்க உரிமை. அதாவது அவருக்கு அந்த பொண்ணுக்கு வேணால் ரெண்டாம் கல்யாணம் இருக்கலாம், அந்த பையனுக்கு ரோஹித்துக்கு தருண் மையாவுக்கு முதல் கல்யாணம் தானே, இப்போ அவருக்கு ஆசை இருக்காதா? கண்டிப்பாக. அப்போ அவர் சைட்லேருந்து நம்ம பார்க்கணும், ஒரு மீடியாக்காரங்கும்போது எல்லா தரப்பு பார்வைகளையும் பார்க்கணும், ஒரே தரப்பு பார்வையை பார்க்கணும். அவர் சங்கர் அவருடைய அசிஸ்டன்ட் சொல்லியிருந்தாங்க சார், ஆனால் கடைசியில் பார்த்தா ஹரி அவருடைய அசிஸ்டண்டா? இல்லை இல்லை இல்லை, அவர் யார்கிட்டையும் அசிஸ்டண்டா இல்லை, ஓகே, சினிமாவே சம்மந்தப்படாதவர். ஓகே, நாமளா சொல்லிக்கிட்டோம் அவர் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு, அவர் வந்து அவங்க அப்பா வந்து அமெரிக்காவில் ஐடி கம்பெனி வச்சிருக்காரு, இவரும் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சவர் தான். அவரே பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்லிட்டாரு, நான் சங்கர் விட்டம் உதவியாளர்கிட்ட வேலை செய்யலை. என்ன காரணமாக இருக்கும் சார் எல்லாருமே இந்த பெரிய இடத்துல பிடிக்கிறது, அடுத்தடுத்து ஃபேமிலியும் க்ரோ ஆகணும், இவங்களும் க்ரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி வெல்த்தில்? எங்க யானை யானையோட தான் உறவு வச்சுக்கணும், குதிரை குதிரையோட தான் உறவு வச்சுக்கணும், அவங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்தபடி மாப்பை பார்ப்பாங்கல்ல, அதில் தப்புன்னு சொல்ல முடியாது. அதான் ஏழையை கல்யாணம் பண்ணிட்டாலும் சந்தோஷம், ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய ஸ்டேட்டஸ் தகுந்தபடி இன்னொருத்தரை மருமகனை பார்க்குறதுல தப்பு இல்லையே, அதையும் தப்புன்னு சொல்லணும். அண்ட் கோர்ட்டில் வந்துட்டு பிரேம்லதா விஜயகாந்த் அவங்கள வந்து சந்திச்சு வெங்கட் பிரபு அவர்கள் குட்டியாக ஒரு கேமியோ மாதிரி விஜயகாந்த் அவர்கள் நடிக்க வைக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுறோம் ஏஐ மூலியமா, அதுக்கு நீங்கள் ஒத்துப்பீங்களா அப்படின்லாம் கேட்டு ஓகே சொல்லியிருக்காங்க. அது எப்படி சார் சீக்வன்ஸாக வருமா, நல்லா இருக்குமா அது பார்க்கறதுக்கு? எப்படி இல்லை, கம்ப்யூட்டர் தானே அது, கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதாவோ இல்லாட்டி அவரை அறிமுகப்படுத்துறதாவோ இருக்கலாம். நல்ல காட்சிகள்ங்கிறத என்ன காட்சி எடுக்க போறீங்கன்ட்டு மேடம் பிரேம்லதாட்ட சொல்லி கேட்பாங்க, அதுக்கப்புறம் நல்ல காட்சிகள் இருந்ததுன்னா அவங்களும் ஒத்துருப்பாங்க, அது வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது.